அது ஏன் சார் அதை அப்படி வச்சிருந்தீங்க? பாவம், சாபம், லாபம். லாபம்ன்றது என்னன்றதான் மேடம் உலகத்தின் இது. இப்போ கடவுள் என்ன பிரச்சனைன்னு ஒரே பேசினே இருக்கிறானுங்களே, கடவுள் எங்கே இருக்கிறாரு, தூணில் இருக்கிறாரு, துணிமணி இருக்கிறாரு, அப்படி கடவுள் இல்லைன்னு சொன்னோம், கண்ணத்தில் அரைஞ்ச வழியை காட்டு, இந்த கதையே ரொம்ப நாளாக நடந்தது இல்லை. இளைஞர்களே, நான் உனக்கு கேட்குறேன் என்னென்னா, இந்த லாபம்ன்றாங்களே அது என்ன, அது எங்கேருந்து வருது, எப்படி வருது அப்படின்றது கேள்வி. இந்த கேள்விக்கு நீங்கள் ஆடம் ஸ்மித்தை படிங்க, பெரிய பெரிய எக்கனாமிஸ்ட்டை பூரா படிங்க, அவங்களாம் ஒவ்வொன்றும் சொல்கிறாங்க, அதெல்லாம் கன்வின்ஸ் ஆகிறீங்களான்னு பாருங்கள். ஓ, லாபம்னா இதான் போடுறது, அதெல்லாம் கன்வின்ஸ் ஆக முடியல. கடைசியில் மார்க்ஸ் ஒன்று சொல்கிறார், லாபம்னா என்ன அப்படின்ட்டு ஒரு விளக்கம் சொல்கிறார், இதுதான் லாபம், இது எங்கேருந்து வருதுன்னா பொருள் உற்பத்தி போதுலேருந்து வருது அப்படின்றத விளக்கி எடுத்துன்னு வர்றார். அதுதான் அதனுடைய அடிப்படை. இப்போ ஆடம் ஸ்மித் என்ன சொல்கிறாரு, டிமாண்ட் அண்ட் சப்ளையில் தான் லாபம் இருக்குது, தட்டுப்பாடு வச்சு இல்லை மார்க்கெட்டில் வந்து ஒரு பொருள் திடீர்னு செருப்பு வந்து வெயில் காலம் அதிகமாகி போச்சு, செருப்பு கிடைக்கல, 10 ரூபாய் செருப்பு 5 ரூபாய்க்கு விற்கும், இப்போ 10 ரூபாயிலே லாபம் 3 ரூபாய் இருக்குது, வெயில் காலம் அதிகமானால் 5 ரூபாய் எக்ஸ்ட்ரா விற்குது இல்லை, அதுதான் லாபம்ன்றாங்க. அப்போது டிமாண்ட் அண்ட் சப்ளை வந்து லாபத்தை உருவாகுது, டிமாண்ட் சப்ளை தேரி தான் லாபத்தை உருவாகுது. ஆனால் மாசு மட்டும் வேறு சொல்கிறார், சரி செருப்பு 10 ரூபாய் செருப்பு 5 ரூபாய் விற்கும், 30 கோடி ரூபாய் ஏரோப்ளைன் ஒன்று, டிமாண்டுக்கு வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்குது, எல்லாருக்கும் ஹெலிகாப்டர் இது வேணும், ஆனால் 30 கோடி ரூபாய்க்கு 10 ரூபாய் கிடைக்குமா? கிடைக்காது. நம்ம வேணும் டிமாண்ட் அண்ட் சப்ளை தேரி வந்து அது தீர்மானிக்கிறது, அப்படி தெரியும், அப்படி கண்ணுக்கு தெரியும், கண்ணுக்கு தெரியும், கண்ணுக்கு தெரியும், ஆழமாக படிங்க, ஆழமாக புரிஞ்சுங்க, எனக்கு தெரியாத சொல்லி கொடுங்கன்னு நான் சொல்கிறேன், நீ என்ன சொல்கிறதுன்னு என்ன கேட்காம, இது புரியல, இது என்ன மார்க்ஸ் வண்டி ஒன்று சொல்கிறாரு, அது என்னென்னு படிங்க, வாட் இஸ் ப்ராஃபிட், அது எங்கேருந்து வருது, அதுக்குள்ளே தான் இவ்வளோ பெரிய ஏழ்மை இருக்குது, பாவர்ட்டி, சோறு இல்லாமல் சாவுறது, ஜனங்க இப்போ படிப்பு எல்லாமே, பணம் இல்லாதல படிக்க முடியல, எல்லா துயரத்துக்கும் பின்னால் இந்த பாவத்தின் இந்த லாபத்தின் பின்னால் தான் இருக்குது, அதுதான் அந்த சாபமும் பாவமும் நான் போட்டேன். ஸோ இந்த படம்